ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம டோனட்ஸ் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நான் வந்து வீட் ஃப்ளோரில் தான் டோனட் பண்ணியிருக்கேன். பேசிக்காகவே வந்து எந்த ஒரு ஃப்ளோரில் வந்து க்ளூட்டன் கண்டென்ட் அதிகமாக இருக்கோ அந்த மாவில் வந்து நம்ம டோனட் பண்ணோம்னா டோனட் வந்து ரொம்ப சாஃப்டாக ஃப்ளஃபியாக வரும். மைதாவில் தான் நிறையாவே க்ளூட்டன் இருக்குது, பட் மைதாவில் பார்த்திங்கன்னா கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஜாஸ்தி இருக்குது, ஃபைபர் கிடையாது. ஸோ கிட்ஸுக்கு அது நல்லதில்லைங்கிறனால நம்ம வீட் ஃப்ளோரில் பண்ணுறோம். வீட் ஃப்ளோரில் க்ளூட்டன் இருக்கும். அதே மாதிரி இப்போ சிறுதானிய மாவுலலாம் நீங்கள் பண்ண முடியாது, ஏன்னா அதிலலாம் க்ளூட்டன் இல்லை. பார்த்தீங்களா, க்ளூட்டன்கிறது என்ன அப்படின்னா எல்லா ஃபைபரில் எல்லா கிரெயின்ஸ்லையும் இருக்கிற ஒரு கம் லைக் சப்ஸ்டன்ஸ் தான் க்ளூட்டன். இப்போ நம்மளுக்கு டோனட் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னா, வீட் ஃப்ளோர் 1 கப், சால்ட் வந்து 1/4 டீஸ்பூன், ஈஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன், சுகர் 1.5 டேபிள்ஸ்பூன். அதே மாதிரி மில்க் வந்து லூக் வார்ம் மில்க்காக இருக்கணும், அதாவது நம்ம விரல் வச்சா லைட்டாக சுடணும், ரொம்ப சூடான ஹாட் மில்க்காக இருக்கக்கூடாது. வார்ம் மில்க் வந்து 1/4 கப் எடுத்துக்கிறோம். அந்த மில்கில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு 1 டேபிள்ஸ்பூன் ஈஸ்ட்டை போட்டு அதை நல்லா ஆக்டிவேட் பண்ணிக்கணும். ஈஸ்ட் வளர்கிறதுக்கு ஒரு மீடியா வேணும் இல்லையா, இப்போது வந்து சாப்பிட்டா தான் அது நல்லா வேகமாக வளர முடியும். அதனால ஈஸ்ட் க்ரோ ஆகிறதுக்கு நம்ம வந்து சுகர் வந்து 1.5 டேபிள்ஸ்பூன் ஆஃப் சுகர் வந்து அதில் போடுறோம். அந்த சுகரில் இருக்கிற குளுக்கோஸை சாப்பிட்டு சாப்பிட்டு ஈஸ்ட் வந்து வளர ஆரம்பிக்கும். அரவுண்ட் 10 to 15 minutes வரை அதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும் அது வளர்கிறதுக்கு. அந்த கேப்பில் வந்து நம்ம வந்து வீட் ஃப்ளோரில் வந்து கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு பட்டர் வந்து 1/4 டேபிள்ஸ்பூன் பட்டர் எடுத்துக்கிட்டேன். அந்த பட்டரையும் நம்ம போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஈஸ்ட்டில் வந்து நிறையா ப்ரோட்டீன் இருக்குது, 5 grams ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது, 2 grams ஆஃப் ஃபைபர் இருக்குது. 1 டேபிள்ஸ்பூன் ஆஃப் ஈஸ்ட்லேயே இவ்வளோ ஃபைபர் அண்ட் ப்ரோட்டீன் இருக்குது. அதே மாதிரி நிறையா பி விட்டமின்ஸ் இருக்குது. பி விட்டமின்ஸ் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஈஸ்ட் வந்து 1 மைக்ரோ ஆர்கனிசம் தான், ஆனால் அது வந்து 1 ஹார்ம்ஃபுல்லான மைக்ரோ ஆர்கனிசம் கிடையாது, நம்மளுக்கு நல்லது தான் நம்ம உடம்புக்கு அது செய்யும். அதே மாதிரி இஃப் எனி லாக்டேட்டிங் மாமிஸ் ஆர் வாட்சிங், ஈஸ்ட் வந்து உங்களுக்கு நல்ல மில்க் சப்ளை கொடுக்கும். இந்த மாதிரி என்ன ஒரு ஃபுட் சோர்ஸ் வந்து நம்மளுக்கு மில்க் சப்ளை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஃபுட் சோர்ஸை வந்து கேலக்டோகாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கேலக்டோகாக்ஸுங்கிறது வந்து 1 சில மாமிஸ்க்கு ஒத்துக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து கார்லிக் சாப்பிட்டா நல்லா மில்க் சப்ளை இருக்குது அப்படின்னா அது இன்னொரு மாமிஸ்க்கு அது வந்து செட் ஆகும், சிலருக்கு செட் ஆகாது. இட் டிபெண்ட்ஸ் அண்ட் இட் வேரிஸ். அதனால் இது வந்து ஈஸ்ட் வந்து நல்ல மில்க் சப்ளை கொடுக்கும், ஏன்னா அதில் நல்ல அயர்ன் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது, ஃபைபர்ஸ் இருக்குங்கிறதுனால அது நல்ல மில்க் சப்ளை கொடுக்கும். பட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஈச் அண்ட் எவ்ரி மாமிஸ். இப்போ ஆஃப்டர் 10 to 15 minutes கழித்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் நல்லா அந்த மில்கில் வளர்ந்துருக்கும், நல்லா ஃப்ராத்தியாக ஆயிருக்கும் அந்த மில்க்கு. அந்த 1/4 கப் ஆஃப் மில்க் மட்டுமே போதும் நம்ம அந்த மாவை நல்லா பிசைகிறதுக்கு, அதுவே இனஃப் தான். நல்லா மாவு பசையணும், நல்லா நீட் பண்ணணும். அப்போது நல்லா நம்ம அழுத்தி அழுத்தி நீட் பண்ண தான் அந்த மாவில் இருக்கிற க்ளூட்டன் வந்து ஆக்டிவேட் ஆகும். க்ளூட்டன் ஆக்டிவேட் ஆக தான் நம்ம ஈஸ்ட் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, ஈஸ்ட் வந்து அந்த க்ளூட்டனையும் சாப்பிட ஆரம்பிக்கும். சாப்பிட்டு இப்போ நம்ம மாவு பசைஞ்சு 1 பர்டிகுலர் சைஸ்க்கு இருக்குது அப்படின்னா ஈஸ்ட் வந்து அந்த க்ளூட்டனை சாப்பிட்டு இன்னுமே அந்த மாவு வந்து பெருசாக்கிரும், டபுள் ஆக்கிரும். அதுக்காக தான் நம்ம வந்து நல்லா நீட் பண்ணி அந்த க்ளூட்டனை ஆக்டிவேட் பண்ணணும். அப்போ வந்து ஈஸ்ட் வந்து அந்த க்ளூட்டனையும் சாப்பிட்டு கொஞ்சம் அந்த மாவு வந்து இன்னும் ஃப்ளஃபியாக இருக்கும். இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டோனட் பண்ணுறதுக்கு. நம்ம எந்த அளவுக்கு நீட் பண்ணுறோமோ அப்போ தான் டோனட் வந்து ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். இதை வந்து ஒரு பிளேட் போட்டு கவர் பண்ணிடுங்க, 2 hours வந்து அது அப்படியே இருக்கட்டும். 2 hoursக்கு அப்புறம் அது வந்து கொஞ்சம் சைஸ் வந்து பெருசாக ஃப்ளஃபியாக இருக்கும். இப்போ மறுபடியும் நல்லா நீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து டோனட் ஷேப்புக்கு கட் பண்ண போகிறோம். டோனட் கட்டருங்கிறது வந்து தனியாகவே மார்க்கெட்டில் இருக்கும், அது இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, ஒரு டம்ளரும் ஒரு சின்ன லிட்டோட மூடி இருந்தால் கூட போதும், ஒரு சின்ன லிட் இருந்தால் போதும், அதை வச்சு நம்ம வந்து ஈஸியாக டோனட் ஷேப் வந்து பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நல்லா மாவு தேய்ச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம டிசையர் டோனட் ஷேப்புக்கு அதை நல்லா கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். 1 கப் ஆஃப் வீட் ஃப்ளோரில் வந்து எனக்கு பார்த்திங்கன்னா 6 டோனட்ஸ் கிடைக்கிறது அளவுக்கு வந்திருந்தது. இப்போ இந்த இதை வந்து நம்ம அப்படியே டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம டிசையர்ட் ஷேப்க்கு இப்படி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அது கொஞ்சம் பர்டிகுலர் கேப் வச்சு நம்ம வைக்கணும். 1 30 minutes இதை ரெஸ்ட் பண்ணிடணும். 30 minutes கழித்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் வளர்ந்துருக்கும்.
வந்து கிளேஸ் பண்ணுவாங்கள்ல, சுகர் கிளேஸிங் பண்ணுவாங்க, அதுக்கு வந்து நான் ஒயிட் சாக்லேட் கொஞ்சமும் டார்க் சாக்லேட் கொஞ்சமும் எடுத்துருக்கேன். இந்த சாக்லேட்ஸை வந்து கொஞ்சம் 1 tablespoon ஆஃப் பட்டர் போட்டு கொஞ்சம் மெல்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது கிளேஸ்ட் ஆயிரும். அரை சும்மா பவுடர் சுகரை கூட மேலே டாப் பண்ணிக்கலாம், நம்ம இஷ்டம் தான் கிளேஸிங் வந்து எதுனாலும் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 30 minutes அதை ரெஸ்ட் பண்ண விட்டதுக்கப்புறம் மெல்ட்டு ஒரு ஒரு டோனட்ஸை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். எக்ஸஸாக இருக்கிற ஆயிலை வந்து ஒரு டிஷ்யூவில் போட்டு நல்லா எடுத்துக்கோங்க, டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற அந்த சுகர் கிளேஸை வந்து மேலே ப்ரஷ் பண்ணிக்கலாம், அல்லது அது மேலே அப்படியே போர் பண்ணி கூட நம்ம டிசையர் நம்ம இஷ்டத்துக்கு என்ன கிளேஸிங்னாலும் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து சுகருக்கு வந்து நம்ம வந்து ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு 1.5 tablespoon சுகர் போட்டோம்ல, அதுவே வந்து இனிப்பு கரெக்டாக இருக்கும். ப்ளஸ் நம்ம இந்த கிளேஸிங் வேறு பண்ணியிருக்கோம்ல, அதனால் ரொம்ப இன்னும் சுகர் தேவைப்படாது, இதுவே கரெக்டாக தான் இருக்கும். சச் அ ஹெல்த்தி டோனட்ஸ் ஆர் ரெடி, நம்மளே ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துடலாம் கிட்ஸுக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹோப் யூ லைக் த வீடியோ.